அன்பார்ந்த, நீட் என்ற கொடிய நோயை அகற்றுவதற்காக தொடர்ந்து 5 ஆண்டுகளாக போராடி, கண்டிப்பாக இந்த போராட்டம் ஒரே நாள் முடியாது, இது தொடர் போராட்டம். இந்த போராட்டத்தை வெற்றியடைய வேண்டும். அந்த வெற்றியடைய வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட்டால் எந்த பாதிப்பு வருகிறது என்பதை உணர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து போராடுகின்ற மிகப்பெரிய போராளி, நமது கழகத்தின் எதிர்காலம், தமிழகத்தின் வருங்காலம், என் ஆறுயிர் இளவல் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. சுகாதாரத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் கனிமொழி அவர்களே, மருத்துவர் எழிலன் அவர்களே, மற்றும் மாணவரணி செயலாளர் எழிலரசன் அவர்களே, மற்றும் முன்னால் உரையாற்றிய செந்தில் வேல் அவர்களே, அழகாக, அதாவது நாங்கள் சொன்னதை எனக்கு பிடித்தென்றால் தான் சொல்கின்ற கருத்தை சுருக்கமாக அழகாக நறுக்கு நறுக்கு என்று சொல்கின்ற சகோதரி மதிவதனி அவர்களே, பிரின்ஸ் கஜேந்திரன் அவர்களே, தன் தங்கையை எழுந்து தங்கைக்காக போராடுகின்ற திரு மணிரத்னம் அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக நான் காரில் வரும்போது நமது அமைச்சர் உதயநிதி அண்ணன், உங்கள் தொகுதியில் முதல்வர் கலந்துருக்கிறாரு, அந்த நிகழ்ச்சிக்கு போலியான்னு கேட்டார். இல்லை உதய், நான் இதுக்கு தான் நான் வரேன். இல்லைண்ணே, நீ அது போறீங்களா? கைட்டு விடுற மாதிரி கைட்டு விட்டார். நான் கைண்டிக்கவே இல்லை. இல்லைண்ணே, நான் கண்டிப்பாக தம்பி, இல்லை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரணும். அது ஏன் என்று சொல்கிறேன், இன்று தன் தங்கையை இழந்து வாடுகின்ற மணிரத்னம் இருக்கிறார்கள் என்றால், அனிதா இருந்தபோது ஒவ்வொரு பெற்றோரும் கண் கலங்கி கதிகலங்கி நின்றார்கள். அதில் நானும் ஒருவன், அந்த பெற்றோரும் நானும் ஒருவன். ஏனென்றால் உண்மை இது எனக்கு நடந்தது. உண்மை கதை எனக்கு நடந்த கதையை நான் இங்கே சொல்வதற்கென்றால் இந்த சரியான மேடை இதுதான். நான் திமுக, எங்கள் அப்பா திமுக, எங்கள் தாத்தா திமுக, தம்பி திமுக, குழுமமே திமுக, இந்தி எதிர்ப்பு. நாங்கள்லாம் படித்ததெல்லாம் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூலில் நாங்கள் படிக்க மாட்டோம். ஏன்னா அது உணர்வு, நான் ஏன் இந்தி படிச்சுட்டேன், என்னத்தை புடுக போகிறேன் சொல்லி இந்தியே நாங்கள் படிக்கலை. என்னாச்சு, எனக்கு பொண்ணு போகிறக்கிறாப்புல என் பொண்டாட்டி சொல்ல, இல்லை சிபிஎஸ்சி தான் சேருங்க, முடியாது, சண்டை குடும்பத்துக்குள்ளே சண்டை, சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா, நான் புடிது இல்லை ஸ்டேட் போர்ட் தான், இல்லை இல்லை அவள் வந்து மெடிசன் படிக்கணும். நீ ஏமா கவலைப்படுற, என் கலைஞர் இவ்வளோ பேருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு, எங்கள் அப்பா இவ்வளோ பேர் சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு, எங்கள் மாமா ஸ்டாலின் இவ்வளோ பேர் சீட்டு வாங்கி கொடுத்து, நானே மந்திரியாக இருக்கும்போது எவ்வளோ பேருக்கு நான் சீட் வாங்கி கொடுத்துருக்கேன், என் பொண்ணுக்கு நான் வாங்கி தர மாட்டானா என்று மார்த்தட்டி நின்றேன். 2017 என் மகள் 12 முடித்தாங்க, வந்தது பாருங்க நீட்டு. என்னாச்சு கேட்குறேன், என் பொண்ணு சொன்னியே அப்பா சீட்டு வாங்கி தரேன்னு, ஒன்னால் தானே நான் வந்து ஸ்டேட் போர்ட் படித்தேன், இப்போ ஸ்டேட் போர்ட் படித்து நல்லா பாஸ் பண்ணிக்கிட்டேன், இப்போது எனக்கு மெடிசின் சீட் வாங்கி தான். கண்கலங்கி நின்றேன், என் இயலாமையை பார்த்து கண்கலங்கி நின்றேன். ஏனென்றால் நாம் என் சொந்த மகளுக்கு என்னால் ஒரு மருத்துவ படிப்புக்கு எடுக்க முடியாத நிலை. அவங்க நீட் எழுதினாங்க, ஆனால் தேர்வு பெற முடியவில்லை. காரணம் என்றால் ஸ்டேட் போர்ட் படிச்சுட்டு சிபிஎஸ்சிக்கு முடியாது. அதனால் ப்ராக்டிக்கலாக அனுபவித்தவன் நான், ஒரு ஒரு பெற்றோர் தந்தையின் உண்மைதாங்க, கரெக்டாக பண்ணாங்க, பண்ணாங்க. அப்பொழுது பார்த்தால் என்ன செய்து, நல்ல வேலை சகோதரி மருத்துவர் கனிமொழி அவர்கள் வந்து சொன்னா, அண்ணன் நீங்கள் ஏன் கஷ்டப்படுங்க, என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு விளக்கு இருக்குது, இந்த ஆண்டு மட்டும் நீட்டுக்கு வெளிநாடு சென்று படிக்கலாம், இந்த 2017 மட்டும் நீ ஒரு வழக்கு போடுங்க, எல்லோரும் கூட எல்லா பெற்றோரும் வழக்கு போட்டாங்க நீட்லேருந்து பது விளக்கேடு. நானும் வழக்கு போட்டேன், என் மகள் தமிழ்நாட்டில் மலேசியா சென்று மருத்துவ படிப்பு முடித்து நேற்று தான் அவள் வெற்றி பெற்றாள் என்ற திருவிழு வந்தது. அப்போது சொன்னேன், 5 ஆண்டுகளாக நான் கஷ்டப்பட்டேன், இதே ஒன்று தானே எவ்வளோ பெற்றோர் இங்கே இருக்கார், ஒரு அண்ணன் மணிரர் படித்து அவரும் கஷ்டப்பட்டிருப்பார், என்னால் முடிந்தது, நான் மனந்தோளம் படித்தேன். ஆனால் இந்த நிலை மாற வேண்டாமா? ஏன் நம்ம ஊரில் வந்து கலைஞர் மாவட்டம் மாவட்டமாக ஒரு மருத்துவக் கல்லூரி வச்சுருக்காரு, எதுக்கு? இல்லை சென்னை போய் படிக்கணும், மதுரை போய் படிக்கணும், டவுனில் போய் படி, நீ டவுன்லலாம் எங்கும் படிக்க வேணாம், உங்கள் ஊர்லேயே படிக்கிறது அதை கொண்டு வந்து நம்ம தான். ஏன் ஏன் நீட்டை வந்து இப்படி கொண்டு வராங்க, எதுக்கு நீங்கள் படிக்கக்கூடாது? கொண்டு உறந்து பாருங்க, நமது தங்கம் தென்னரசு
நிதியமைச்சர் தமிழ் ஒரு அழகான உரையை சட்டமன்றத்தில் நிகழ்த்தினார். தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் ஒரு ரூபாய் வரி செலுத்தினா ஒன்றிய அரசுக்கு திருப்பி அவங்க எவ்வளோ தராங்கன்னா 28 காசு தான் தராங்க. அப்போது 72 காசு எங்கே போகுது கேள்வி தானே, எங்கே போகுது? உத்தரப்பிரதேசம் அவர் செலுத்துகின்ற 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு அவங்களுக்கு திரும்புவது என்னையா நியாயம் அது? நாங்கள் நல்லா படிக்கிறோம், நல்லா வேலை செய்கிறோம், நாங்கள் 1 ரூபாய் வரி கொடுத்தா நீங்கள் 1 ரூபாய் திரும்பி கொடுக்கணும், இல்லை 80% சதவீதம் கொடுக்கணும். 28 காசு தான் தராங்க. ஆனால் உத்தரப்பிரதேசம் 1 ரூபாய் கொடுத்தா 2 ரூபாய் வருது. இங்கேயே இருக்க காரணம் என்றால் மிகவும் பின்தங்கிய மாநிலம் உத்தரப்பிரதேசம், அதை நாங்கள் முன்னேற்ற வேண்டும். நீங்கள் முன்னேறி விட்டீர்கள், ஒன்றும் இல்லை, பிரச்சனை சிம்பிள் தான். நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் எல்லாம் சென்னையில் இருக்கீங்க, எல்லாம் வந்து கேட்குறேன் ஸ்டான்லி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் போங்க. டி நகரில் இந்தி பிரச்சார சபான்னு இருக்கு. என்ன இந்த சபா? இந்தி பிரச்சார சபா. யார் காசு? நம்ம காசு எடுத்து நமக்கே ஆப்படிக்கிறாங்கம்மா. ஏன் தமிழை பண்பற்ற தமிழை வளர்க்க முடியாதா? பண்ண மாட்டாங்க. நான் பாராளுமன்ற கேள்வி கேட்டேன், ஐயா செம்மொழி வந்துச்சு தமிழுக்கு, செம்மொழி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இருக்குது, இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணீங்க சொல்கிறான். சமஸ்கிருதத்துக்கு 688 கோடி ரூபாய் செலவுப்படுறோம். இதுக்கு சமஸ்கிருத மொழி யாரும் பேசாத மொழி, ஏன்னா இப்போ பேசப்படாது, நம்ம பேசினா தீட்டு, பேசப்படாத மொழிக்கு 688 கோடி செலவுப்படுறாங்க. ஆனால் செம்மொழியாக நமக்கு வெறும் 28 கோடி தான் செலவுப்படுறாங்க. கேட்டேன் ஒன்றே எல்லாம் காரணம் இருக்குது, சொல்கிற காரணம் என்றால் அவள் தெளிவாக இருக்கிறார்கள், நாம் படிக்கப்படாது, சமத்துவம் கிடையாது, நீ கீழ் ஜாதி சூத்திர, நீ படித்து என்னத்தை பண்ண போகிற, நாங்கள் மட்டும்தான் படிக்கணும், நாங்கள் மட்டும்தான் படித்து நாங்கள் வருவோம். ஏனென்றால் தெரிந்தே சரி, நமக்கு என்ன பண்ணுறோம், நமக்கு 1008 பிரச்சனை, சரி நீட் தானப்பா, நம்ம பிள்ளை நீட் படிக்கல, மெடிசன் படிக்க போகிறதுலப்பா, அதை பற்றி நம்ம ஏன் கவலைப்படுறோம்? அடுத்தது என்ன, நம்ம ஏன் போய் இன்ஜினியர் இல்லைங்க, அவன் பிகாம் தாங்க. ஆனால் பிரின்ஸ் கஜேந்திரன் சொன்னார், மெதுவாக ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிக்கின்ற காலம் வரப்போகிறது, அனைத்துக்கும் நுழைவு தேர்வு, என்ன பண்ணுவீங்க நாளைக்கு? இப்போது நீங்கள் மாணவர்கள், நீங்கள் அடுத்த 3-5 ஆண்டுகளில் பெற்றோர்களாக மாறுவீர்கள். மாறுற பிறகு உங்கள் குழந்தைக்கு என்ன பண்ணும், வந்துடும் என்ட்ரன்ஸ், காமன் என்ட்ரன்ஸ் வந்துடும், என்ன பண்ணுவீங்க? வேறு வழி இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் பண்ணி என்ன பண்ணுறாங்க? இன்னும் ஒன்று கேட்குறேன், அதாவது கடந்த வாரம் ஒரு காணொளி வந்து வைரலாக பரவுச்சு. என்ன காணொளி என்றால், கஸ்டம்ஸில் வந்து கேன்டீனில் வேலைக்கு வேலை வந்து 8 பேருக்கு, ஆனால் அப்ளை பண்ணது 1800 பேர் என்னமோ. பார்த்துக்கிட்டால் பெரிய ஸ்கேம். என்ன பண்ணுறானுங்க, வட இந்தியர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரில் வந்து இங்கே எழுதுகிறாங்க. எனக்கு புரியாத என்னென்றால், அவங்க சொந்த மாநிலத்தில் எழுதாமல் சென்னையில் வந்து எழுதுகிறாங்க. என்ன பண்ணுறானுங்க, காதில் இயர்ஃபோனு ஒட்டிக்கிறாங்க, ப்ளூடூத் பண்ணி கிட்டத்தட்ட 100க்கு மேலானவர்களை கைது செய்தார்கள். அப்போது சந்தேகம் வருமா வராதா? வட இந்தியாவர்களே, இங்கே இப்போ நம்ம பிள்ளைங்க நீங்களாம் நீட் எழுதினீங்க, என்ன பண்ணாங்க, உங்களை ஆடை கிட்டத்தட்ட ஆடையே கட்டாத அளவுக்கு தானே உங்களை அப்படியே ஸ்கேன் பண்ணி தொட்டு எல்லாத்தையும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பண்ணாங்களே. நீங்கள் எக்ஸாம் எழுதுக்கு முன்னாடியே உங்களை மனநிலை குறைக்க செய்தார்களா? அங்கே பார்த்தா பள்ளிக்கூடத்தில் எழுதுகிறாங்க, பெற்றோர்கள்லாம் செவத்தை பிடித்து விட்டு பிள்ளைகளுக்கு காப்பி அடிக்கிறதுக்கு எப்படியும் சொல்லித்தராங்க. சந்தேகம் வருமா வராதா? அங்கே உண்மையாக படித்து தான் நீட்டு எழுதுகிறார்களா, இல்லை படிக்காமல் எழுதுகிறார்களா, அதை சொல்வதில்லை. இன்னமும் நாங்கள் அமெரிக்கா சிஸ்டம் கொண்டு வரோம், இந்த சிஸ்டம் கொண்டு வரோம்னு சொல்கிறீங்களே ஐயா, நீங்கள் என்ன வேணால் சிஸ்டம் கொண்டு வாங்க. நான் ஒன்றும் கேட்குறேன், எங்களை எங்கள் பிள்ளைகளை இவ்வளோ 2000 ஆண்டுகளாக படிக்காமல் இப்போதாயா படிக்க வராங்க? எங்களை படிக்க விடுங்க, அவர்கள் படித்தால்தான் வாழ்க்கையிலே முன்னுக்கு வர முடியும். நீங்கள் முன்னுக்கு வந்து எங்கள் நாட்டை என்ன செய்தீர்கள்? ஒன்றுமே செய்யலையே. நீங்கள் என்ன செய்தீங்க, நாட்டை பின்னுக்கு தானே தள்ளீர்கள். ஒன்று கேட்குறேன், சொன்னார்கள் மோடி வந்து பெரிய துரோகம் செய்கிறார். ஏங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, இங்கே இருக்கவங்களாம் ஒன்றே ஒன்று கேட்குறேன், ஏங்க நம்ம மொழியை தாய்மொழின்றோம், ஏன் தாய்மொழி என்று என்றால் நம் மொழியை அவமதிப்பது நம் பெற்ற தாயை அவமதிப்பதற்கு சமமா இல்லையா? அதுதான் தாய்மொழி. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ராஜஸ்தான் மாநிலத்தில் மார்வாரி மொழி எத்தனை சதவீதம் பேசினா தெரியுங்களா, 97% பேர் மார்வாரி மொழியை பேசுகிறார்கள், அந்த தாய்மொழி ராஜஸ்தான மொழி, தாய் மார்வாரி தாய்மொழி. இன்று எவ்வளோ பேர் இந்த மொழியை பேசுகிறான்னு தெரியுமா, 3% தான், 97% அவர்கள் மார்வாழ் மொழியை மறந்து விட்டார்கள். குஜராத்தில்
எவ்வளோ பேருங்க குஜராத் பேசுகிறாங்க, குஜராத்தி மொழி பேசுகிறாங்க, எல்லாம் இந்திய தான் பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், யோ மோடி ஐயா மோடி ஐயா, ஒவ்வொரு மாநிலத்தை போனோன்னே அந்த தமிழை கொள்ற தக்கு புக்கு புக்குன்னு உன் சொந்த மாநிலத்தை போய் நீ குஜராத்தி பேசியிருக்கியா? உன் மொழியில் கேட்க இல்லை, என்றைக்கு உன் தாயை அவமதித்து தாய்மொழியை அவமதித்து நீ வேறு இந்தி மட்டும் பேசுகிறேன்னா? ஏன்னா இந்திக்காரன் தான் உன் ஓட்டு வரும், அவன் தான் ஏமாந்து ஏமாந்து உனக்கு ஓட்டு எடுக்கான். அவர் சொந்த தாய்மொழிக்கே அவர் துரோகம் செய்து விட்டார். அப்போது நமக்கெல்லாம் என்ன செய்வார்? ஆப்பு தான் அடிப்பார் இல்லையா? உண்மையா இல்லையா? ஏன் சொல்லிவிட்டால் அவர் எதிர்பார்க்கலையே. ஆனால் இன்றைக்கு நாம் இளைஞர் அணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து பாருங்க, நான் நினைத்தேன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள். என் கோட்டா இருக்கு, ராஜஸ்தான் கோட்டாவில் இதே தான், நம்ம நாமக்கல் மாதிரி சென்டம் ஸ்கூல் மாதிரி அங்கேயும் கோட்டாவில் கிட்டத்தட்ட 22 மாணவர்கள் தற்கொலை இருக்கிறதுக்கு முடியல, ப்ரெஷரை தாங்க முடியல. இதுவும் சொல்கிறாங்க, என் பிரச்சனை என்ன? அதாவது தேவையில்லாமல் இவர்கள் கொண்டு வர முட்டாள்தனமான சட்டத்தர்கள். இவர் மோடி புத்திசாலியா கொண்டு வந்தார, நீ இது கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு கொண்டு வந்தார. ஏயா கருப்பு பணத்தை ஒழிச்ச நீ? இப்போ 2000 நோட்டை ஏன் ஒழிச்ச? அப்போ நீ கொண்டு வர எல்லாத்தனையுமே குற்றம் இருந்தார அர்த்தம். இதே மாதிரி ஒன்று ஒன்று செய்கிறாங்க. முன் குழுமை என்றால் கோட்டாவில் வந்து பெரிய பத்திரிகை செய்தி, மாணவர்கள் தற்கொலை தழுவதற்காக நாங்கள் புதிய யுக்தியை கண்டுவோம். என்ன யுக்தி? ஃபேனில் ஸ்பிரிங்கு போட்டாங்களாம் மாணவர்கள்லாம், ப்ரெஷரில் தற்கொலை அடிக்கிறாங்களா, ஃபேனில் வந்து ஸ்பிரிங்கு போட்டால் ஃபேன் கீழே வந்துடுமா? ஆனால் பாவீங்களா, அப்போ கூட புத்தி உங்களுக்கு வேலை செய்யலையே. அந்த மாணவர்களுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் கொடுத்து பதிலாக அவர்கள் வேறு விதமாக படலாம். காரணம் என்றால் தொடர்ந்து நீயும் நானும் படிக்கக்கூடாது. இங்கே இருக்கிறீங்களே MBBS ஸ்டூடெண்ட், நான் கேட்குறேன், நான் பெற்றோருக்கு MBBS படித்தா முடிஞ்சு போச்சா? MBBS இஸ் ஜஸ்ட் லைக் அனதர் டிகிரி BA. நீ PG பண்ணாதானே உனக்கு இருக்குது. அது வரைக்கும் MBBS வச்சு என்ன பண்ண முடியும்? வெறும் போட்டுக்கலாம், டாக்டர்னு போட்டுக்கலாம் தவிர வெறுதுமே கிடையாது. ஏனென்றால் அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் சென்று வெற்றி பெற வேண்டும். அங்கேயும் தடைகளை போட்டு இருக்கிறது இந்த ஒன்றிய அரசு, குறிப்பாக பாரதிய ஜனதா அரசு, குறிப்பாக நரேந்திர மோடி. அதை எதிர்த்து செயல்படுகிற தலைவர் யார் என்றால் தளபதி MK ஸ்டாலின். அவர் கொள்கையை எடுத்து செல்வது யார் என்றால் நமது இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின். இந்த பயணம் தொடரும், கண்டிப்பாக அடுத்த ஆண்டு வெற்றி பெறுவோம். இங்கே தமிழ்நாட்டில் 40-40 வெற்றி பெறும், இந்தியா அணி இந்தியாவில் வெற்றி பெறும். வெற்றி பெற்றால் கண்டிப்பாக நீட்டை அகற்றுவோம். ஏன் சொல்கிறால் இந்த நீட் பிரச்சனை பற்றி ராகுல் காந்தி சொல்கிறார், அவர் நல்ல அழகாக சொல்கிறார். இந்த நீட்டை பற்றி தமிழ்நாட்டில் எதிர்ப்பு குரல் கேட்குறேன், கேட்க மாட்டீங்களா? எதிர்ப்பு வருதில்ல, வேண்டாம் வேண்டாம் சொல், ஏன் வேண்டான்னு கேட்டீங்களா? இன்றைய வரைக்கும் மோடி அவர்கள், பிரதமர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு டெல்லிக்கு சென்று முதல் முறையாக மோடியை பார்க்கிறார், பார்த்து நீட்டுகளுக்கு வேண்டும் பேச மாட்டேன்றா. இன்றைக்கி பேசுகிறார் மோடி, பார்லிமெண்ட்லேயே பேசுனதில்லை, உங்ககிட்ட பேச வரா? பேசவே மாட்டார். காரணம் என்றால் இந்த குரல் ஏன் எதிர்க்கிறார்கள்? ஒருத்தர் ஏ வேண்டான்றாங்க, கேட்கணுமா வேண்டாமா? நீங்கள் நண்பர் இருக்கீங்க, எனக்கு பிடிக்கும் இந்த சினிமாவுக்கு போகலாம், வேண்டாம் ஏமா வேண்டாம் கேட்கணுமா இல்லையா? அவன் இது சாப்பிட போகிறோம், ஏன் வேண்டாம்னா ஏன் கேட்கணுமா இல்லையா? இந்த எதிர்ப்பு குரலை கேட்டு நடப்பது தான் ஜனநாயகம். ஆனால் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்கிறார்கள், ஆனால் இந்தியாவில் ஜனநாயகம் சுத்தமாக குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் மோடி, மோடி, மோடி. இந்த மோடியை வீட்டு கண்பு காலம் 2024. இந்த 50 லட்சம் நான் என் கடமையை நான் செய்துவிட்டேன், நீங்களும் செய்துவிட்டீர்கள். இதை சொல்வது போல் அனைவரும் செய்து இந்த போய் அனுப்பிட்டோம். அந்த அம்மா பாவம் ரப்பர் ஸ்டாம்ப் தான் குடியரசுத் தலைவர், ஆனால் அவரையே தட்டி எழுப்பி சிந்திக்க வைப்போம் சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி.